அதிமுகவினுடைய ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளராகவும் அவரது அணியில் கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் பொறுப்பு வகித்த கோவை செல்வராஜ் அதிமுகவிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார். அதிமுகவிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்த நிலையில் அவர் மீண்டும் திமுகவில் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக தகவல் அளித்திருந்தது. அதே நேரம் அவர் அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அணியில் இணைவார் என்ற ஒரு தகவலும் பரவி வந்த ஒரு சூழலில் திமுகவில் இணைவதற்காக அவர் முடிவெடுத்து திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்திற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் வந்திருக்கிறார். 2016 முதல் அதிமுகவில் இருந்த கோவை செல்வராஜ் தொடர்ந்து ஜெயலலிதாவுடைய மறைவிற்கு பிறகாக ஓ பன்னீர்செல்வத்தினுடைய தீவிர ஆதரவாளராக இருந்து வந்தார். எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் தெரிவிக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து ஆணித்தரமான கருத்துக்களை எடுத்துரைப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய தீவிர ஆதரவாளராகவும் இருந்த கோவை செல்வராஜ் தற்போது திமுகவில் இணையவிருக்கிறார். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில் இருந்த கோவை செல்வராஜ் அதிமுகவிற்கு சென்றிருந்தார். அதிமுகவில் இருந்து தற்போது திமுகவில் இணையக்கூடிய ஒரு முடிவினை எடுத்திருக்கிறார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணையவிருக்கிறார். திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் சற்று நேரத்தில் இந்த இணைப்பு நிகழ்வானது நடைபெறக்கூடிய ஒரு சூழலில் திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த பிறகாக செய்தியாளர்களை சந்தித்து தான் எதற்காக திமுகவில் இணையக்கூடிய முடிவை எடுத்தேன் என்பது குறித்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்.